எங்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். ரொம்ப நாட்களை கனவாக இருந்த ஒரு எண்ணம் இன்று நினைவாக இருந்தது. நாங்கள் படத்தை தயாரிக்க நினைத்த போது அது ஒரு நல்ல கதையாக மட்டும் அல்லாமல் சமூகத்துக்கு ஒரு உகந்த கருத்தை அறிவிக்கும் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இந்த படம் மெய் எங்களுடைய எண்ணத்திற்கு சரியாக அமைந்தது. அதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதில் பல பிரபலமான பிரசித்தி பெற்ற நபர்கள் பங்கு ஏற்றிருக்கிறார்கள். சார்லி சார், அவர் இன்னும் வரல, அவர் கொஞ்சம் லேட்டு வந்துடுவார். லெஜெண்ட் இன் இஸ் ஓன் ரைட். கிஷோர் சார், அன்ஃபார்ச்சுனேட்லி ஷூட்டிங். அஜய் கோஷ் ஆல்சோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஷூட்டிங். தங்கதுரை சார், மதன் சார், அபிஷேக், ஜார்ஜ், கவிதா இளையகிருஷ்ணன், ராணி, ஸ்ரீதேவி, செந்தில் ஆர்ட் டிரெக்டர், மகேஷ் மேத்யூ, லக்ஷ்மிகாந்த், த நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஃபார் த ஆடியோ மிஸ்டர் ராஜா கிருஷ்ணன். ஐ மே நாட் நேம் ஆல் ஆஃப் யூ நியூ ஹூ யூ ஆர் அண்ட் யூ நோ யுவர் இன்க்ரெடிபிள் பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி. ஆர் பிரில்லியன்ட் ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஹூ இஸ் ஆல்சோ ரன்னிங் அ லிட்டில் லேட். திஸ் இஸ் த ரீசன் வை ஷி இஸ் ஸோ பிரில்லியன்ட், ஷி இஸ் ஸோ பிஸி. இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட் ஹூ ஹஸ் வான் செவரல் அவார்ட்ஸ். ஐ தேங்க் யூ ஃபார் பிலீவிங் இன் ஆர் ஸ்டோரி அண்ட் ஃபார் பீயிங் இன் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். Without all of you, none of this movie could have been made. I thank you all very sincerely. இந்த படத்தில் புது முகங்கள் அறிமுகம் பல. டைரக்டர் எஸ் ஏ பாஸ்கரன், ஹிஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ டைரக்டர், வண்டர்ஃபுல் ஜாப். ரைட்டர் சந்தா முருகேசன் ஃபார் ஹிஸ் வண்டர்ஃபுல் ஸ்டோரி. எடிட்டர் ப்ரீத்தி ஃபார் மேக்கிங் ஆல் த ரைட் கட்ஸ் அண்ட் டூயிங் த ரைட் திங்ஸ் டு பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் த மூவி. டிபி மோகன் ஃபார் மேக்கிங் எவ்ரிபடி லுக் வெரி குட். ஹீரோ நிக்கி சுந்தரம், ஸ்டைலிஸ்ட் தாரா, ஆர் ஃபேன்டாஸ்டிக் டேலண்டட் மியூசிக் டிரெக்டர் ப்ரித்தி, யூ குட் நாட் பி ஹியர், அண்ட் ஆர் வெரி ஸ்பெஷல் வினோத் கிருஷ்ணன், ஹூ ஆல்சோ குட் நாட் பி ஹியர், சாரி. அவர்களுடைய கடினமான உழைப்பும் ஊக்கமும் கற்பனைகளும் இந்த படத்தில் சிறப்பான முறையில் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அவர்கள் உடைய முயற்சிகள் மேலும் மேலும் அவர்களுக்கு புகழ் தேடி கொடுக்கும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. At this point, I have to mention someone very special. There's been one person in this journey for whom I have learned the art of doing 100 things at the same time and doing it well. And this always with a smile on her face and laughter in her voice. Sitara Balaji from Wide Angle Creations, you have been more than a pillar of strength and have always gone the extra mile. Could not be here without you. Thanks to Suresh Balaji, George Pais, and the entire team of Wide Angle Creations. Thanks to Mr. Sanjay Vadva for his extremely insightful insights. Of course, thanks to Mr. Nikhil Murugan, ever smiling PRO expert who has contributed not only the PR part but his deep knowledge about the film industry, and therefore his contribution is invaluable. Special thanks to the Devo team, Shivashish, Shahir, Sudhir, Common Man Satish, the whole team of Why Not X, and Tandora. I wish to take this opportunity to express my gratitude and appreciation for all the support and encouragement you've all provided us. Kannal kaanvadum poi, kaadal ketpadum poi, theera visaripade mei. Indha mei endra padathin saarathai 23rd August velli kizhamai velli thiraiyil kaana ungalai ketukolgiren. மெய் பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் இப்போ ட்ரெய்லரை பார்க்கும்போது கடைசியாக ஒரு டைலாக் வந்திருக்கும், இப்போ நமக்கு கிடைக்கிற மெடிசன்ஸ் ஒரு நோய்க்கான தீர்வு இல்லை, அது இன்னொரு நோய்க்கான ஆரம்பம் அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட மருத்துவத்துறை எப்படி இருக்குது, அதில் நான் பார்த்த, எனக்கு தெரிஞ்ச, நான் கேள்விப்பட்ட சில விஷயம், ஒரு உண்மை சம்பவங்களை வச்சு தான் அந்த மெய் உருவாச்சு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக இருக்கும்போது, இதுக்கு ஹீரோ அப்படின்னு வரும்பொழுது, ஒரு இப்போ ஒரு தப்பை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய தப்பாகவே தெரியாது, அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் புதுசாக ஒரு தப்பை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக தெரியும், அதை சுட்டி காட்டுவாங்க எல்லாருக்கும். அப்படி ஒரு கேரக்டராக அந்த ஹீரோ கேரக்டர் வந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு ஃபாரின்லேருந்து ரிட்டன் ஆகக்கூடிய ரிட்டனான ஒரு கேரக்டர் அப்படின்னு வரப்போ, அதுக்கு நிக்கி ரொம்ப சூட்டாக இருந்தார். இது தயாரிப்பாளர்கள்ட்ட அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மெய் அங்கேருந்து தான் உருவாச்சு. ஸோ ஒரு மெடிக்கல் த்ரில்லராக
இந்த கதையை உருவாக்கணும் அப்படின்ட்டு நினச்சோம். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட வந்துச்சு. இதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு. கதை டெவலப்பாக நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய பேர் அதுக்கு ஒரு நல்ல உயிர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை பெரிய ப்ளஸ் எங்களுக்கு அதில் வந்து ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கும்போது சும்மா ஒரு இதில் நிறைய சாங்ஸோ இல்லை நிறைய லவ் மேக்கிங் சீன்ஸோ அதுவும் இருக்காது. ஸோ அவங்க வந்துட்டு சும்மா ஆடிட்டு போகிறது இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருந்தது ஆரம்பத்துலேருந்து. அது அதனுடைய ட்ராவல், அந்த கேரக்டர் வந்து ஹீரோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி அவர் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கும்போது அதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் எங்களுக்கு கிடச்சது மிகப்பெரிய ப்ளஸ். இன்னொரு கேரக்டர் இன்ஸ்பெக்டர் கேரக்டராக ஒன்று வந்துச்சு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணது. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு கிஷோர் சார் அவர் தான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி சொல்லி தான் எழுதவே ஆரம்பித்தது. ஸோ மெயினுடைய ட்ராவல் இதுதான். ஒரு மெடிக்கல் த்ரில்லராக எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படமாக தான் அது இருக்கும். ஏபிசி அப்படின்னு சென்டர் அதுவும் பிரிக்காமல் எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. நடிக்கிற எல்லா படமுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். அதுலேயும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். வந்து பாஸ்கர் அண்ணாவுடைய ஃபஸ்ட்டு படம், அதனால் எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிறைய படம் அண்ணன் ஒர்க் பண்ண படத்துலேயே எனக்கு வந்து வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரோட படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஃபஸ்ட்டு என்ன தான் இந்த கேரக்டர் நீ தான் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனோட ஃபஸ்ட்டு படத்தில் நடித்து இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தார் அண்ணன். நாங்களுமே அதிகமாக வெயிட் பண்ணோம். ஸோ ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு, அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டீம். நான் இது ஆல்ரெடி இவங்க என்னுடைய தாய் வீடு மாதிரி. இந்த படத்தில் எது இவங்க ப்ரொடக்ஷனில் எது பண்ணாலுமே எனக்கு ஒரு ரோல் கண்டிப்பாக நான் அதில் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமில் ரொம்ப சந்தோஷமாக பண்ண ஒரு படம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நடித்து எல்லாமே பண்ண ஒரு படம் இது வந்திருக்கு இந்த இடத்துக்கு. நிக்கி நிக்கி நம்மளுடைய நண்பன், அவருடைய முதல் படம். ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய பேர் அறிமுகம் ஆகிறாங்க. எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பெரிய லைஃபாக இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ப்ரீத்தி கிருஷ்ணன் அண்ட் ராம் சுந்தரம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வுட் லைக் டு தேங்க் வைட் ஆங்கிள் சுரேஷ் பாலாஜி சார் அண்ட் ஜார்ஜ் பாய் சார். I would like to thank Bhaskar and Murugesh for always being a support and guiding me throughout the edit journey of this movie. I would like to say that I was an assistant editor for Shrika Prasad sir for a very short period of time. After that, this is my first movie as an editor. Special thanks to Sitara because she's always like handling everything and she's everywhere, always smiling, very bubbly. This movie is basically a crime thriller based on real incidents and it's a full-fledged family entertainer. I hope everyone will enjoy it and I would like to thank all the media people who are present here for giving me this opportunity. Thank you. நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என் முதற்கண் நன்றி தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டோன் செட் பண்ணுன்ற ஒரு பேஸஸில் இந்த படம் பார்த்தோம்னா ஒரு சீரியஸான ஒரு டின்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண படங்கள் ஆந்திர மிஸ் ஆகட்டும், யாமர் கபை மீன், தமிழ் படம், இது எல்லாமே ஒரு ஒரு டோனில் பண்ண ஒரு படங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக சீரியஸாக இருக்கணும், சீரியஸ்னால் ஒரு டோன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சவாலாக இருந்தது. ஜென்ரலாக இங்கே ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கும். அப்போ இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான எல்லா ஷூட்டிங் லொக்கேஷனும் நாங்கள் ஒரு ஒரு விஷயமும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மற்ற பெரிய படங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குமோ அது இந்த படத்துக்கும் இருந்தது. மேலும் இந்த எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்களோட தயாரிப்பு இருக்கும் தரப்பு நிபுணர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். கடவுளுக்கு நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் முதற்க வணக்கம். இங்கே உட்காந்துருக்க பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய முதற்க வணக்கம். ஸோ இப்போ நான் வந்து லைக் இதோடைய என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி.
இதுதான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் ஸ்டண்ட் டைரக்டராக. லைக் 14 இயர்ஸ் நான் வந்து ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு வந்து கொடுத்த எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுந்தரம் ப்ரொடக்ஷன், ப்ரீத்தி மேம் அண்ட் ஒயிட் ஆங்கிள் கிரியேஷன் ஜார்ஜ் சார், ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய நன்றி சொல்லணும். ஸோ இதுக்கு எனக்கு ரூட்டாக இருந்தது வந்து பாஸ்கர். பாஸ்கர் வந்தாலும் வந்து ரொம்ப நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒன்றா சேர்ந்து. ஸோ அவர் தான் வந்து என்னை வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஸோ ஒரு ஃபைட் பண்ணும்போதும் எல்லா ஆர்டிஸ்டும் சரி, கிஷோர் சார் அண்ட் ஸோ நிக்கி நிக்கி பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அவருக்கு வந்து இது ரொம்ப புதுசு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபைட்டு இதெல்லாம் எல்லாமே ரொம்ப புதுசு, நம்ம ஊர் ஸ்டைல் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. ஸோ ஃபஸ்ட்டே அவர் மீட் பண்ணி பார்க்கும்போது லைக் அவர் பண்ணுறதுலாம் எனக்கே வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஒரு 10 டேஸ் வந்து நான் அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ரொம்ப கீழே விழுந்து அடி அது இதுன்னு எல்லாமே பட்டுச்சு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்லாம் மீறி தென் அதுக்கப்புறமா விஷுவலாக வந்து ஃபைட் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதும் நான் ரெடி, நான் ஃபுல்லாக ரெடி இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ண ஆரம்பித்தார். ஸோ அது நடுவுலையும் அவர் கொஞ்சம் அடி அந்த ஃபைட் பண்ணும்போதும் அடிபட்டு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வந்து திருப்பி நான் ரெடி நான் ரெடி அப்போ ரெஸ்ட் எடு, இல்லை இல்லை நான் ரெடி நான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக சூப்பராக பண்ணார். ஸோ அது அது வந்து நல்லா நல்லா வந்திருக்கு, சூப்பராக ஃபைட் நல்லா வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஸோ பாஸ்கர் ஸோ எல்லாருமே வந்து ஸ்பாட்டில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் தெரில எனக்கு அவ்வளோ பேச வரல, வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ. மெய், உண்மையிலே இந்த படத்தில் நிறைய மெய்யான விஷயம் இருக்குது. பாஸ்கர் சார் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே பழக்கம், அவர் அசிஸ்டண்டாக இருந்தார் நானும் அசிஸ்டண்டாக இருந்தேன், அப்போது நல்லா தெரியும். அப்போட்லேருந்தே ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டர். ஒரு ஒரு நாங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவரும் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவர்கிட்ட நாங்கள் நிறைய வேலை சொல்லுவோம், ஆனால் அதை வந்து அவர் ஓடி போய் செய்வார். அப்போவே இந்த படத்துலையும் அப்படி தான் ஓடி 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 வேலை செஞ்சுருக்காரு. எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்துலன்னு. சாங் நடக்கும்போது அன்றைக்குமா 2-3 நாள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு அன்றைக்கி மட்டும் அவர் ஃப்ரீயாக இருந்தார். மற்றபடி இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருக்காரு. அண்ட் கேமராமேன் சார் பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ஃப்ரேம் வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நிக்கில் பார்த்தீங்க எவ்வளோ ஹைட்டாக இருந்தாருன்னு. ஸோ சாங்கில் வந்து ரெண்டு பேரையும் ஒரு ஈக்குவல் லைட்டில் காமிக்கணும், அதே சமயத்தில் ரெண்டு பேரோட லவ் காமிக்கணும், அவங்களோட லவ் எவ்வளோ டெவலப் ஆகுதுன்னு காமிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது, 2-3 நாளில் இந்த சாங் முடிக்கணும். ஸோ இந்த 3 நாளில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அண்டு ஏன்னா மறுநாள் அவர் கிளம்பி போகிறார், அமெரிக்கா போனால் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வரமாட்டார். ஸோ அந்த 3 டேஸில் நாங்கள் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு சாங் கொடுத்தாங்க. எப்போவுமே அப்படி தான் எல்லாருமே கொடுக்குறாங்க, அது ஒரு விஷயம். பட் இதில் உண்மையாக தான் நடந்தது, ஏன்னா அவர் மறுநாள் கிளம்பி போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே 5 o'clock ஃப்ளைட் அவருக்கு. ஸோ ஒரு மத்தியானம் நைட்டு மிட் நைட் 2 மணிக்குள்ளே சாங் முடிக்கணும் அப்படின்னு. ஐஷுக்கு வந்து பயங்கர ஜுரம், பயங்கர ஜுரம், அவ்வளோ டயர்டாக இருந்தாங்க. கண்டினியூஸாக ஷூட் பண்ணிட்டு அவங்கள காலையில் 6 o'clock கால் ஷீட்லேருந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி பாவம் வெயிலில் நிற்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். பட் சாங் கேம் அவுட் வெரி நைஸ்லி, அது உங்களுக்கு மறந்து போய்ட்டுன்னு நினைக்கிறேன். யா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பற்றி சொல்லணும், அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவார். அப்படி ஒரு சூப்பர் ஆர்ட் டைரக்டர் அவர். பிகாஸ் நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் செந்தில் சாரோட. சார் எனக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்களேன், ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோ இல்லை ஏதாவது ஒரு செடியோ கொடியோ ஏதோ ஒன்றா இமீடியட்டாக அந்த இடத்த லொக்கேஷனையே வேறு மாதிரி ஆக்கிடுவார். கண்டிப்பாக நீங்கள் சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போர்ஷனும் ரொம்ப அழுக்காக ரொம்ப கேவலமாக இருந்த இடத்த வந்து அவர் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. அண்ட் இபி சித்தாராவை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நான் நிறைய அதாவது 22 வருஷமாக நான் வந்து டான்ஸ் ஃபீல்டில் இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு இபி நான் பார்த்ததே இல்லை. சீரியஸ்லி சச் அ ஹார்ட் ஒர்க்கர், எவ்ரி சிங்கிள் செகண்ட் ஷீ வில் ரன் ஃபார் எவ்ரி திங். நிஜமாகவே அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேனேஜர் குரூப் இருக்காங்க, எல்லாரையும் டோட்டல் டீமை வந்து ஹேண்டில் பண்ணி ஒரு பொண்ணை அவங்க நிஜமாகவே ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, மாஸ்டர் இதுக்குள்ளே இது இருக்கும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்வாங்க, இல்லை இது கொஞ்சம் மேலே பாருங்களேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷம் அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சித்தாரா ஒரு இபியை நான் பார்த்ததே இல்லை. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் திஸ் லவ்லி வண்டர்ஃபுல் பப்ளி செப்ளி அழகான பொண்ணு. ஸோ ரியலி ஹாப்பி ஒர்க்கிங் வித் திஸ் டீம். அண்ட் நிக்கில் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், நிக்கி பற்றி தமிழ் ரொம்ப கம்மியாக தெரியுங்க,
நம்ம சொல்கிறதும் அவர் கம்மியாக தான் புரியும், நீங்கள் பேசும்போது தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் நாங்கள் சொல்கிறத உன்னிப்பாக கவனித்து நாங்கள் சாங்கில் வந்து அவர் என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சாக நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒவ்வொரு டேக்கும் அழகாக கொடுப்பார். பிகாஸ் அவரோட எனக்கு தெரிஞ்சு அவர் சாங்கில் ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாங்ஸ். ஸோ ஃபைட் நிறைய பண்ணியிருப்பார், அதெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கார், பட் சாங்ஸ்க்கு இன்னும் ட்ரெயின் ஆகலை. பட் ஆனால் நாங்கள் வந்து அவரை சாங்கில் எவ்வளோ ட்ரெயின் பண்ணமோ அவ்வளோ ட்ரெயின் பண்ணோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரியாசல் அவர் மட்டும் உட்காரவே மாட்டார். நாங்கள்லாம் கூட கேமரா லென்ஸ் மாற்றும்போது உட்காருவோம், பட் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார். இன்னொரு வாட்டி பாருங்கள் சவுண்ட் போட்டுகிட்டே இருப்பார். நாகரா இன்ஜினியர் தான் டென்ஷன் ஆகிட்டார், என்னம்மா எத்தனை வாட்டிமா நீ சவுண்டு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைவ் மாதம் எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் நல்லா இருக்கு இந்த படத்தில் பாட்டை. அண்ட் முருகேஷ் பார்த்திங்க கண்டிப்பாக சொல்லணும், நிறைய இன்புட் எவ்வளோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருக்கோமோ மாஸ்டர் இது வந்து இந்த படத்துக்கு இந்த கதைக்கு செட் ஆகாது அப்படின்னுலாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட விஷயம் இங்கே இதில் நிறைய இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தா கண்டிப்பாக தெரியும், நிஜமாகவே இந்த படம் உண்மையான மெய்யான விஷயங்கள் நிறைய இருக்குது. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த படத்தை வந்து பார்க்கணும், ஏன்னா இது நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பிட்ற மருந்துக்கும் நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் கண்டிப்பாக இதில் இருக்க நல்ல விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மக்கள், ஏன்னா நான் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன். இந்த மெடிசனோட விஷயத்தில் எங்கள் மதுரின்லோட விஷயத்தில் அனுபவிச்சிருக்கேன். அந்த மெடிசனால் அவங்க பாடி எவ்வளோ இன்ஜோர் ஆச்சு, எவ்வளோ வந்து உடம்பு சர்டிஃபிகேட் ஆனாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து இந்த மெடிசன் விஷயம் நிஜமாகவே நிறைய இருக்குது. அது வந்து இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லோரும் தியேட்டரில் கண்டிப்பாக வந்து பாடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரீத்தி மேம் கண்டிப்பாக உங்களை பற்றி சொல்லணும், அவங்க வந்து உண்மையிலேயே ப்ரொடியூசர் மாதிரி இருக்க மாட்டாங்க, வந்தாங்கன்னா காலைல சைன் போட்டு போகிறவங்க கிடையாது, பின்னாடியே உட்காந்துருப்பாங்க கேமரா பின்னாடி, மாஸ்டர் இது எப்படி இருக்கும், மாஸ்டர் அது எப்படி இருக்கும், இது என்ன எப்படி பண்ணுவாங்க, இது அப்படி எப்படி, அந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ட்டும் வந்து அவ்வளோ கிளியராக கேட்பாங்க. இது ஓகேவா உங்களுக்கு, அவன் பண்ணுற நிக்கியை கேட்பாங்க, இது நிக்கி பண்ணுறது ஓகேவா, இது கரெக்டாக வருமா, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது பாருங்கள். ஸோ அவங்களோட இன்புட் வந்து எவ்ரி ஷார்ட் கேமரா பின்னாடி அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நிக்கி வந்து எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், அண்ட் கண்டிப்பாக நிக்கி ஆவார்னு நினைக்கிறேன். காட் பிளெஸ் யூ நிக்கி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. சுந்தரம் சார் அவங்க ப்ரொடக்ஷன்ஸ், சுந்தரம் ஐயங்கார் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு ஜாம்பவான், அவங்க வழி வந்தவங்களும் சினிமா பட உலகில் ஜாம்பவான் பாலாஜி சார் அவங்களுடைய பரம்பரையில் வந்து சுரேஷ் பாலாஜி அப்புறம் சித்தாரா அவங்க வந்து அங்கே ரெண்டு தரமான ப்ரொடக்ஷனில் வந்திருக்கு இந்த படம். அப்போ எப்படி தரமாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நடித்த கதாநாயகன் நிக்கி சுந்தரம் அவர்கள் நல்ல அமிதாப் பச்சனை போல் உயர்ந்தவர், அன்பானவர், ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர் அவர் நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க ரொம்ப பிஸியாக நடிகர், அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, மற்ற என்ன கலைஞர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். டைரக்டர் எஸ் ஏ பாஸ்கரண்ணா வந்து எனக்கு பாபநாசம் படத்துலேருந்து ஃப்ரெண்ட், எங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் நிக்கி படத்தோட ஹீரோ, சச் எ வண்டர்ஃபுல் பர்சன், அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான சொல்லணும், கிஷோர் அண்ணா அவர் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, பட் இந்த படத்தில் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். உங்கள் ப்ரொடியூசர்ஸ் சுந்தரம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்புறம் வைட் ஆங்கிள் சித்தாரா, தேங்க்ஸ் மச்சா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஞாபகமாகறது ரொம்ப அதிகம், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் இப்போ ஞாபகம் இருக்குது. ப்ரீத்தி மேம் என்ன மட்டும் அனௌன்ஸ் பண்ண மறந்துட்டாங்க, ஷீ லான்ச்ட் ஷி அனௌன்ஸ் நேம் ஆஃப் ஆல் த நியூ பீப்புள் ஆர் கெட்டிங் லான்ச் இன் திஸ் ஃபில்ம் எக்ஸப்ட் மீ, ஐம் ரியலி அப்செட் அபவுட் தட். எனிவேஸ் தேங்க்ஸ் டு சுந்தரம் ப்ரொடக்ஷன், தேங்க்ஸ் டு வைட் ஆங்கிள், பிருத்வி குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ லிரிக் ரைட்டர், மூணு சாங் இந்த படத்தில் எழுதியிருக்கேன்.
இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சாங்ஸ் எல்லாமே எனக்கு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஐ ஹர்ட் த டியூன் ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் த சாங். அண்ட் டுடே வென் ஐ சா த விஷுவல்ஸ் ஆன் த பிக் ஸ்க்ரீன் வித் நிக்கி ஐஸ்வர்யா, இட் ஜஸ்ட் ஷோஸ் தட் திஸ் டீம் ஹஸ் புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். எடிட்டர் அவங்க திரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேமராமேன் எவ்ரிஒன் இஸ் டன் தே பார்ட். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் சித்தாரா, வெரி யூனிக் பர்சன். ஷீ இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ ஃபாலோஸ் அப் வித் யூ டு கலெக்ட் பேமெண்ட். ஐவ் நெவர் சீன் எனி ஒன் லைக் தட். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக் த சாங்ஸ் த. படத்தோட ப்ரொடியூசர் சுந்தரம் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும். தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். இந்த படத்துக்கு, இந்த படம் நான் முதல்ல உள்ளே வர்றது வைடாங்கிள்குள்ளே வர்றதுக்கு ரெண்டு பேர் முக்கியமான காரணம். ஒன்று வந்து டைரக்டர் பாஸ்கர் சார், அப்புறம் வேல் அண்ணா. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு அப்புறம் தென் ஐ வாக் வித் பிசி சார் ஃபார் சம் டைம். முதல்ல வந்து நிறையா டவுட்ஸ் இருந்தது, எப்படி பண்ணுவோம், என்ன எல்லாமே எல்லோரும் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் இந்த இப்போ பார்க்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய ரீசன் வந்து வைடாங்கிள் க்ரியேஷன்ஸ் வந்து நாங்கள் எல்லோரும் புதுசு, ஆனாலும் அவங்க எங்கள் டீமாக எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் பாஸ்கர் சார். இப்போ வந்து பாஸ்கர் சார் வந்து ஹீஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. காலையில் ஷூட்டிங்க்கு வந்தோம்னா எப்போ ஷூட்டிங் முடியுதோ என்னை உக்கார கூட விட மாட்டார். மோகன், நீங்கள் லென்ஸ் பண்ணுங்க, அதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஈவன்ஸ் கேப்பில் கூட மாண்டேஜ் எடுக்கணுன்னு அதை சாங்கில் போட்டார். ஸோ அது வந்து ஸோ எங்கே கேப் இருக்கோ அங்கே கூட ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. சி ஈவன் ஐ ஹாவ் டு தேங்க் சித்தாரா பாலாஜி. ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் உமன் ஆஃப் ஹியூமிலிட்டி. அதாவது சித்தாரா வந்து நான் எங்கள் எல்லோரையும் ஹேண்டில் பண்ண விதம் உண்மையிலே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, வெரி இன்ஸ்பைரிங் உண்மையிலே. ஏன்னா நாங்கள் பண்ணுற எல்லாம் நாங்கள் சமயத்தில் வந்து என்னை முடிக்க மாட்டோம், அவங்க வந்து சத்தம் போடுவாங்க, ஆனால் எப்படியாவது முடிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். அப்படியே நாங்கள் மேக் பண்ணிட்டோம். பட் படத்துக்காக கம்ப்ளீட்டாக வந்து இந்த படம் நல்லா வரணுங்கிற ஒரு மோட்டிவ் எல்லாருக்குமே இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த படம் வந்து ஃபைனலாக வந்து அவுட்புட் வந்து ஒரு ரெகக்னைஸ்டாக நல்லா கம்பேக்டாக சேலபிளாக இருக்கும், கரெக்டாக வரணுங்கிற மோட்டிவ் எல்லாருக்குமே இருந்துச்சு. அண்ட் என்னோடய இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்ட் டைரக்டர் சார். எனக்கு புது படம், அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் சார் சில இடங்கள்லாம் செட்டு போட்டிருந்தார், அது செட்டு மாதிரியே தெரியல, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்ட் ஒர்க் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக செட், போலீஸ் ஸ்டேஷன் போர்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செட். அண்ட் தென் இந்த படம் வந்து எனக்கு வந்து எல்லா சேலஞ்சுமே இருந்தது, லைக் செட் ஒர்க்லையும் பண்ணணும், லைவ் லொக்கேஷன்லேயும் பண்ணியிருக்கோம், அவுட்டோர்லேயும் பண்ணியிருக்கோம், செட் இல்லாத இடத்துலையும் பண்ணியிருக்கோம், ஹேண்டில்ட பண்ணியிருக்கோம், சுத்தமாக லைட் யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன், லைவில் போயிட்டு ஒரு இடத்துல மார்க்கெட்டில் நாங்கள் ஷூட் பண்ணோம், அந்த இடத்துல வந்து லைட்டுக்கிட்ட எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, பர்மிஷனே டஃப். அந்த இடத்துலையும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. அண்ட் தேங்க்ஸ் டு சுந்தரம் ப்ரொடக்ஷன்ஸ் அகைன். இந்த படத்தில் வந்து ஒரு போர்ஷன், ஒரு நாள் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது வந்து டிவிஎஸ் ஆஃபீஸில் ஷூட் பண்ணோம். அது ஏன் டஃப்பாக இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த பெரியவருடைய ரூம், அந்த ரூம் வந்து அவரோட ரூமில் அவர் உட்காந்து சேர் டேபிள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக மோனுமெண்டலாக வச்சுருக்காங்க. டைரக்டர் அந்த லொக்கேஷன் பார்த்துட்டாரு, அதுதான் வேணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி, அதாவது அந்த ரூம் எப்படி இருக்கும்னா பின்னாடி பெரிய கண்ணாடி இருக்கும், உள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு வந்து லைட் பண்ணி ஆகணும், உள்ளே இருக்க ஆர்டிஸ்ட்டு தெரியணுன்னா பின்னாடி இருக்கிறது வந்து பேர்ன் ஆகிடும். ஏன்னா பின்னாடி வந்து அது வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோர் சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இருக்குது, பின்னாடி இருக்கிற அந்த சென்னையே தெரிகிற அளவுக்கு ஏரியல் வியூ தெரியும். அபிஷேக் சாரும் அண்டு கிஷோர் சாரும் இருக்கிற போர்ஷன் அது. அந்த போர்ஷன் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா உள்ளே எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு சின்ன ட்ராப் தண்ணி கூட விழக்கூடாதுன்னு நாங்கள் ஆனால் ஒரு பொருள் உடைச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், ஆனால் அப்படி தான் சொல்லி ஷூட்டிங் பர்மிஷன் வாங்குவோம், ஏதாவது செஞ்சுடுவோம். ஸோ இது வந்து நான் அது ரொம்ப அது அந்த ஹேண்டில்டில் இருந்ததுனால அவாய்ட் பண்ண முடியல.
சித்தாரா ரொம்ப மேன் ப்ளீஸ் மேன் எதுவும் பண்ணிடாதீங்க மேன் நாங்கள் அப்புறம் சித்தாரா ஒரு பொருள் மட்டும் வஞ்சிச்சு சித்தாரா அப்படின்னு. ஸோ தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இடம் வந்து நாங்கள் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த இடம் வந்து மற்றவங்களே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் படத்துக்கு தேவை, படத்துக்கு அவசியங்கிறதுனால சுந்தரம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அது ஓகே அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. அண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சார்லி சார், ராம்தாஸ் சார், எனக்கு எல்லாருமே சீனியர்ஸ், பிகாஸ் இது எனக்கு முதல் படம், அதனால் எல்லாருமே சீனியர்ஸ். இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. நான் சொல்கிற இடத்துல நின்னாங்க. நான் வந்து ஹைட் பேலன்ஸ் பண்ணுற போதெல்லாம் நான் வந்து டேபிள் ஸ்டூல்லாம் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணாங்க. சில இடங்களில் ஆர்டிஸ்டோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்காக நான் அவங்களே நிறுத்தி லைட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலை. அவங்க அதுக்கு என்ன வந்து நின்னாங்க. ஸோ ராம்தாஸ் சார் கூட சொல்லுவார், டே சீக்கிரம் முடுறா அப்படின்னு, ஆனாலும் வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் வைட் ஆங்கிள் க்ரியேஷன்ஸ், இந்த படம் எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிமாக இருந்தாலும் கூட டெக்னிக்கலாக நான் என்ன கேட்டனோ அது எல்லாமே கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஹையர் எண்ட் கேமரா கொடுத்தாங்க, ஹையர் எண்ட் லைட்ஸ் கொடுத்தாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து ஆனால் அதுக்கு ரீசனபிளாக, அதாவது அதுக்கு அந்த விஷயத்துக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருந்தேன்னா, கரெக்டாக இருந்தால் டெஃபினட்டாக அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃபிலிமுக்கு எனக்கு டெக்னிக்கலான ஒரு லிபர்ட்டி வந்து இருந்ததுக்காக தேங்க்ஸ் டு வைட் ஆங்கிள் அண்ட் தேங்க்ஸ் டு த டீம் எல்லாருக்கும். லக்ஷ்மி சாருக்காக தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரீத்தி. இந்த படம் வந்து ஃபுல் எஃபர்ட், முருகேசன், எல்லாருக்குமே தேங்க்யூ, தேங்க்யூ ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நிறைய படம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் எங்களுக்கு புது டீம் இருந்தாலும் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் டு நிக்கி, நிக்கி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹீரோ வருவார். ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணார். ஏன்னா அவருக்கு கம்ப்ளீட் டீமே புதுசு, அவருக்கு வந்து தமிழ்நாடு புதுசு. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருமே எல்லாருக்கூடையும் அவர் வந்து ஜெல் ஆகி படத்துக்காக வெயிட் பண்ணி அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றி. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய நன்றி. என்னோட கூட ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டன்ட்ஸ், என்னோடய லைட்டில் ஒர்க் பண்ணவங்க, என்னோடய ட்ராக் அண்ட் ட்ராலி, ஜிம்மி ஜிப் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர்ஸ், ஏடிஸ், எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு மொய்டாங்கல் கிரியேஷன்லேருந்து பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வாய்ஸ் வந்தது. நான் பொதுவாகவே யாருடைய பேரையும் கேட்டு வச்சு அந்த நேமை சேவ் பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி இருக்கு சுமாராக இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் நாளைக்கு சங்கர் மாதிரி பெரிய டைரக்டர் ஆகிடுவாங்க, அதனாலே எடுத்து வச்சுக்கிறது. இதெல்லாம் நான் சித்தாரா பாலாஜின்னு. பாலாஜின்னொடனே நமக்கு ஜனவரி 26 வருஷம் படம் ரிலீஸ் பண்ணுற கே பாலாஜி மட்டும்தான் மைண்டில் இருந்தது, ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அப்புறமா போனால் லட்சுமிகாந்தன் சின்ன பையன் மாதிரி வேலை செஞ்சு அந்த மாதிரி ஃபோன் பண்ணவுடனே மாதிரிமா ஒரு கேரக்டர் சார், டைரக்டர் உங்களை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே நான் இல்லைம்மா வழக்கப்படி விகோ பாலகிருஷ்ணன் மாதிரி நம்மளை போலீஸ் ஆக்கிடுறாங்க, ரெடிமேடாக யூனிஃபார்ம் எட்டு வர்ற மாதிரி ஆகிடுது, அதனால் அது இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. சாரி சார், இதுலேயும் அதான் சார்னாங்க. அப்புறம் கூடவே அந்த நம்பர் வந்தது, சம்பளம் நம்பர். ஓகே ஓகே, இந்த படத்தோடு முடிச்சிக்கலான்ற மாதிரி அந்த சம்பளத்துக்காகவும் அவங்க பேசின விதம். சித்தாரா பாலாஜி ஏன் சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப இப்போ இருக்கிற நாட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா ஈஸியாக சால்வ் பண்ணுவோம், அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. சரி, டிவிஎஸ் கம்பெனியே வந்துருச்சு, படம் எடுக்க ப்ரொடக்ஷனுக்கு வந்துருச்சு, ஹாப்பி, அவங்களாம் ரெகுலராக படம் எடுப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டு இருந்தால் அவங்க ப்ரொடக்ஷனில் இப்போ வந்து 2-3 நாளாக இது டிவிஎஸ்ஸில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறைக்கிறாங்க ப்ரொடக்ஷனை அப்படின்னு. அதை நீங்கள் எதை பார்த்து சமாளிச்சிங்க, சினிமா ப்ரொடக்ஷன் மட்டும் நிற்கிறாதீங்க. இது ஒரு படத்தில் 200 குடும்பம் 300 குடும்பம் இருக்கும், அதுக்கு சித்தாரா தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். மிகச்சிறந்த, நான் இந்த நிக்கி சுந்தரம் மாதிரிலாம் பணக்காரனாக இருந்தேன்னா வெயிலே பார்க்க மாட்டேன், வெயிலே பார்க்க மாட்டேன். ஆனால் என்ன தரையில் படுத்து பிறண்டு ஷூட்டிங் பார்த்தேன், இவ்வளோ பணம்லாம் இருந்தால் நம்ம எவனையுமே மதிக்க மாட்டோமே, இவர் என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்காரு
அவரை சித்தாரா பாலாஜிக்கு கேக் வச்சு அன்றைக்கி பர்த்டேக்கு இவர் குழந்தை மாதிரி கொண்டாடுறாரு. இதெல்லாம் வந்து ரத்தத்திலே வரணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதுக்காக தான் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகணும் நம்ம, இல்லைங்க நானும் எளிமையானோம் தான் காட்டுறதுக்கு. அதில் சார்லி அருமையாக நடிக்கிறார், என் டைரக்ஷனில் நடிச்சிருக்காரு. அப்போ காமெடி நடிக்கினாவே பார்த்து இப்போது பண்பட்டு பண்பட்டு படித்து மிக அருமையான நடிகனாக வந்திருக்காரு. இதில் ரெண்டு மூணு சீன் பார்த்தேன் இப்போ தான். மிக 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 அறிவாளி, நல்லா நடிச்சிருக்கார். நான் என்னுடைய முதல் படம் 100வது நாள் அப்போ விழாவுக்கு உங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதினேன். உசிலமணி கூட நான் கடிதம் எழுதினேன். நாம் வந்து எனக்கு முதல் படம் சார், உங்களுக்கு நிறைய படம், ஆனால் இன்னும் 100 நாள் நாம் காண்போம் அப்படின்னு ஒரு ஒரு கலைஞனுக்காக நான் எழுதினேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும் இன்லன் லெட்டரில் எழுதினேன். அதுக்கு பதில் எழுதின ஒரே ஆள் சார்லி தான். இது வந்து 1986 கரெக்டா? ஆமாம். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உச்சலம் பண்ணி அழுதுட்டார். நம்மளெல்லாம் கூப்பிட்டு போவாங்கப்பா ஊட்டிக்கு, 40 நாள்னு நீங்கள் தான் எல்லாம்னு. 40வது நாள் தான் எடுப்பானுங்க, அதுவும் 200 அடி தான் இருக்கும் அந்த ஃபிலிமு, அதுக்குள்ளே ஒரே டேக்கில் எழுதுவோம் அப்படின்னு அவரில் அழுதுட்டார். இப்படி ஒருத்த வந்து எழுதுனானா அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து தர்மதுரையில் படம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் காம்பினேஷன் வரல, ஆனால் படம் பார்த்துட்டு கண் கலக்கினேன் நான். மிக அருமையான நடிகை சுமிதா பட்டேல், சபனா ஹாஷ்மி, இங்கே சோபா, அந்த அளவுக்கு மிக திறமை வாய்ந்த ஐஸ்வர்யா. இன்னும் கூட நிறையா வரணும், இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து நைச்சா நம்ம ஆளுங்க அண்ணியாக்கிடுவானுங்க. நல்லா நடிக்கிறாங்க அவங்க அப்படின்னு அப்புறம் அப்படி மெதுவாக கொண்டாந்துருவானுங்க. அதனால் அதுக்குள்ளே நீங்களாகவே சுயம்பாகவே நீங்களே வந்து உருவாக்கிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட ரிக்வஸ்ட். மிக அருமையான நடிகை. அதே மாதிரி கேமராமேன், சின்ன பையனாக இருந்தால் கூட நல்ல ஸ்டைலில், என்னடா நீ ஈர மாதிரி இருக்கேன்னு சார் இருக்கிற குழப்பம் கெடுத்துடாதீங்க. அண்ணா இன்னைக்கு அவர் சொல்லிட்டேன், வேறு யார், நான் லிரிக் ரைட்டரு. டிவிஎஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க இங்கிலீஷில் பேசுனா பரவாயில்ல, தமிழில் பாட்டு எழுதினவர் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு, அதான் நமக்கு புரியல. அதாவது தயவு செஞ்சு தமிழ் பாடல் எழுதுகிற நீங்கள் வந்து அப்படி பேசக்கூடாது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப போயினே இருந்துட்டீங்க, சரி ஷேக்ஸ்பியர்லாம் வந்துடுவார் போல இருந்துட்டு நான் பயந்துட்டேன். பாருங்கள், சாங் கம்போசிங்க்கு அமெரிக்கா போவாங்க, சாங்கே அமெரிக்காவிலேருந்து வந்துருக்கு, அவரு அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாரு. பாடல் ஆசிரியர் நீங்கள் ஆங்கிலத்தில் பிளந்து கட்டுறீங்க, உங்கள் திறமை ஓகே, ஆனால் ஒரு கவிஞன்றவன் தமிழ்ன்றவனுக்கு அந்த திமிர் இருக்கணும், அந்த தமிழ் மொழி மேலே ஒரு பற்று இருக்கணும். நாங்கள்லாம் நடிக்கணுங்க சொல்கிறத கேட்டு போகிறோம், ஆனால் நீ எழுத்தாளன் இல்லை, எழுத்தாளனுக்குன்னு உள்ள ஒரு திமிர் இருக்கணும். அந்த திமிர் இன்னிலேருந்து உனக்கு வந்துச்சுன்னா நீ இன்னும் பெரிய லிரிக் ரைட்டராக பாடலாசிரியராக வரலாம். பிரீத்தி சின்ன பொண்ணாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற பொண்ணு, மிக அருமையாக ஒர்க் பண்ணிச்சு. எல்லாம் நைட்டில் எல்லாம் ஒரே ஆம்பளை பசங்களாக இருக்கிற இடத்துல இது ரெண்டு பொண்ணுங்க மட்டும் கிச்சு கிச்சு கிச்சின்னு பேசின்னு இருக்கும், ஆனால் எடிட் பண்ணி காமிச்சதுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், ஆச்சரியமான விஷயம். அப்புறம் நம்ம டைலாக் ரைட்டரு, அவர் ரெண்டு நாள் கொஞ்சம் ரைட்டர் மாதிரியே இருந்தார், அப்படி இருந்தது இல்லை சார், அதை வந்து அந்த டைலாக் அப்படி தான் சார், அப்படின்னு எல்லாம் வரடா எனக்கு வர்ற மாதிரி விட்றா அப்படின்னு சொல்லி ஒரு அத்திவரதர்கிட்ட விஐபி பாஸ் வாங்கின மாதிரி அவன்கிட்ட வாங்கிட்டேன். டைரக்டர் வந்து எங்கள் ஊர் பையன், அதனால் அவனை ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது. நீ நிறையா சம்பாரித்து பெரிய காரில் போகும்போது நான் ரோட்டில் நின்று கையாட்டணும், அதுக்கு நீ உழ, அவ்வளோதான் என்னுடைய இது. மீண்டும் தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றி கூறி, தசாவதாரம் எடுக்கிற நிக்கில் முருகம்மா மாதிரி நீ இன்னும் பெரிய ஆளாக வரணும். இது 4வது ட்ரெஸ்ஸா 5வது ட்ரெஸ்ஸான்னு தெரியல, ஏன்னா இன்றைக்கி 2 ஷோ அவனுக்கு, நான் பார்த்தேன் 3. இப்போது மத்தியானத்தில் என்ன பண்ணான்னு தெரில, காலில் என்ன பண்ணான்னு தெரில. அவர் பிக் பாஸில் கூட 2 ட்ரெஸ் தான் போடுறாரு, சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கா.
கமல்ஹாசனே சாப்பிட்றோம் உங்களுக்கு. இருந்தாலும் அந்த உழைப்பு தான் அவனை கொண்டாந்துருக்கு. ஏன்னா நிக்கில நான் 20-25 வருஷம் பார்த்துட்ருக்கேன், அதே ஓட்டம். இப்போ தான் கொஞ்சம் கண்ணாடிலாம் போடுறான், என்னன்னு தெரில. ட்ரை பண்ணி வாட முடியல போல இது. இன்னும் வேறு யாராவது கூட்டு உட்கார வச்சுட போகிறான். மிகச்சிறந்தது, ரொம்ப நன்றி. நிறைய படம் எடுக்கணும் ஐயா, நீங்கள் டிவிஎஸ் சார்பாக நிறைய படம் எடுக்கணும். அவரு ஹீரோ ஆகணும். அவருக்கு ஒரே ப்ராப்ளம் என்னென்னா ஹீரோயின் பிடிக்கிறது கஷ்டம். அது கொஞ்சந்தான், கொஞ்சம் ஹைட்டான பொண்ணாக பிடிக்கணும், இல்லைனா ஹீரோ இல்லாமல் ஸ்டைலாக ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அந்த மாதிரி படங்களாக எடுங்க. நன்றி, வணக்கம். மெய் வந்து ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. ஒரு ஃபில்ம் நல்லா வர்றதுக்கு நிறைய பேருடைய உழைப்பு பின்னாடி இருக்கும். அது எக்ஸிபிட் பண்ணி வெளியே கொண்டு வந்து அதில் நல்ல விஷயங்களை பாராட்டி மீடியா வில் என்கரேஜ் அஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இப்போ உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் வீக்கு ரொம்ப அப்படி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்ததில்லை. ரீசன்ட் டைமாக ஏர்போர்ட்டில் அந்த கிளாஸ் டோருக்கு அந்த பக்கம் வெரி மச் ப்ரிட்டி கேர்ள் நான் பார்த்தேன். என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆன ஒரு 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 பெண் பார்த்ததில்லை அப்படின்னு என்னை பார்த்து கை கட்டினாங்க. எனக்கு டவுட், என்னையா காட்டுறீங்க மேடம் அப்படின்னு கண்ணாடிக்கு அந்த பக்கம் அவங்க பேசுகிறது எனக்கு கேட்கல. ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு அவங்க கொடுக்குற சத்தம் கேட்குது. சரின்ட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்க போலீஸுடைய உதவியோடு வெளியே இந்த பக்கம் கூடி சுற்றி வந்து, சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னாங்க. தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா உங்களுடைய பெரிய ஃபேன் சார். அங்கேயே அடிச்சிச்சு, அடடரா. இது ஒரு அடினா, அதுக்கு அடுத்து ஒன்று அடித்தாங்க, அதுதான் ஹெவியான அடி. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஃபேனா சார். எனக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம எத்தனை வருஷமாக நடிக்கிறோம், என்னுடைய சக்ஸஸ் ஆஃப் மை கேரியர் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சர்வைவலுக்காக இத்தனை வருஷமாக நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு முக்கியமாக காரணமாக அமைஞ்சது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். நான் உதயகீதம் படத்தில் ஒர்க் பண்ணும் பொழுது அதுடைய இணை இயக்குனராக வேலை பார்த்தது ஈ ராம்தாஸ் சார். நான் ஃபிலிம் டைரக்ட் பண்ணும்போது உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ 1000 பூக்கள் மலரட்டும் படம் பண்ணும்பொழுது என்னை கூப்பிட்டார். ஃபென்டாஸ்டிக் மூவி, அடுத்தவங்க யாரும் தொடாத ஒரு ஏரியாவை டச் பண்ணி அந்த படத்தை மதர்லேண்ட் பிக்சர்ஸில் வெற்றி படமாக காட்டினார். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்டு ஒட்டுமொத்த டைரக்டர்கள் ஒரு அந்த அமைப்புக்கு நான் என்றென்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். டைரக்டர் சித்திக் சாருடைய ஃபில்ம் ஒர்க் பண்ணும்பொழுது, ஃபாசில் சாருடைய ஒர்க் பண்ணும்பொழுது, ஒருத்தர் ஒரு வேலையை செய்யலாம், ரெண்டு வேலையை செய்யலாம், மூணு வேலையை செய்யலாம். ஒரு 10-12 வேலையை ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் ஒருத்தர் இரவு பகல் பாராமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எஸ்ஏ பாஸ்கரன். மெய் மாதிரி ஆயிரக்கணக்கான வெற்றி படங்கள் அவர்கிட்ட இருந்து வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய ஒரு தலைசிறந்த படைப்பாளி உறுதியாக வெல்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த அம்சங்கள் நிறையா. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஐ நோ ஹர் எர்லி டைம் ஆஃப் ஹர் கேரியர். ஸ்கூட்டியில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போகிற மாதிரி ஷார்ட் எடுத்தாங்க. ரொம்ப துணிச்சலான ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப தேவை வந்து ரெண்டு விஷயம், ஒன்று துணிச்சல், இன்னொன்று தன்னம்பிக்கை. இது ரெண்டும் இருந்ததுன்னா பிளண்ட் ஆகி அதுவாக திறமையாக வந்துடும். நோ ப்ராப்ளம், நீங்கள் உட்காருங்க ஜி, இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு அப்படின்ட்டு கரெக்டாக உட்காந்தாங்க. பர்ஃபெக்டாக கொண்டாந்து கரெக்டாக மார்க்கில் கொண்டாந்து நிறுத்துனாங்க. ஐஸ், எப்படி பர்ஃபெக்டாக இறக்கிட்டீங்களே, எப்படி யூனோ? இல்லை இல்லை, எனக்கு டிரைவிங் தெரியாது. இதை முதல்ல சொன்னீங்கன்னா நான் ஏறி இருக்கவே மாட்டேனேம்மா அப்படின்னேன். இல்லை இல்லை இல்லை, ஒரு சும்மா இங்கேருந்து இவ்வளோ தூரம் தானே சர்ற, அப்படி போய் இப்படி நிறுத்திட வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த துணிச்சல், எந்த இடத்திலும் யாரும் தொட முடியாத உயரத்தை ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு கொண்டு போய் கொடுக்கும்.
இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு என்டையர்லி புது ஒரு அனுபவம். எல்லாரும் ஆரவாரம் செய்யாமல் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருடைய யூஸ்வலாக ஃபிலிமில் ஒர்க் பண்ணும் பொழுது நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், அடிக்கடி கௌதம புத்தரே வந்து ஒர்க் பண்ணாலும் பிபி ஏறிடும், ஏற்றிடுவானே இல்லைன்னா. இப்போ நான் ஈசிஆரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்தேன், வரும்பொழுது வரிசையாக எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அணாவை தாண்டி டிராஃபிக் ஜாம் தாண்டி எல்லாம் பார்த்தேன். அருணாச்சல ரோட்டில் ஒரே நேரத்தில் 7 பைக்கு, 2 காரு, நடுவில் ஒரு பஸ்ஸு, பஸ்ஸுக்கு மேலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான், சுற்றி அவ்வளவு டிராஃபிக் ஜாம் பார்த்தேன். இனிமேல் டிராஃபிக் ஜாமெலாம் நம்மளை என்ன செய்யும், எவ்வளவோ தடைகளை தாண்டி சினிமாவில் இத்தனை வருஷமாக வந்தாச்சு, ஒரு டிராஃபிக் ஜாமாக நம்மளை கட்டுப்படுத்த போகுது அப்படின்ட்டு என் பாட்டுக்கு இறங்கி உள்ளுக்குள்ளே இடித்து கூட்டத்துக்குள்ளே நடந்து இப்படி கூடி வந்துட்டேன் நான். ஸோ இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவில் சினிமா மேக்கிங் யாரையுமே ஒரு பிபி ஏற்றக்கூடிய ஒரு அம்சம், எல்லாருடைய பிபியையும் நார்மலாக வச்சது எங்கள் இபி சித்தாரா. அவங்க அந்தம்மா, அந்த பொண்ணு வந்து ஐ யூஸ் டு கால் ஹர் அஸ் குட்டிமா, எனக்கு அவங்க சின்ன குழந்தையிலேருந்தே தெரியும். சி, தன்னை யாருன்னு வெளிப்படுத்தி காட்டாமல், தன்னை இன்னாருங்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லாமல் டீமில் ஒரு ஒன் அமங் த மெம்பர்ஸாக இருந்துக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், ஒரு ஃபிலிம் சேம்பர் செய்யக்கூடிய வேலையை தனி ஒரு பெண்ணாக சாதிக்கக்கூடிய அற்புதமான பெண்மணி சித்தாரா. அதுக்கு என்ன ரீசன்னா சுரேஷ் பாலாஜி சார், அதுக்கு மேலே ஒரு ஜாம்பவான் கே பாலாஜி சார், அவர்களையெல்லாம் தாண்டி அது சுயமாகவே சினிமாவை நேசிக்கக்கூடிய தன்மை இருந்தால் நல்ல திரைப்படங்கள் வரும். நான் சினிமா வந்து மணி மேக்கிங்காக மட்டும்தாங்க பண்ணுறேன், எனக்கும் சினிமா ஏதோ பணம் போட்டோம் எடுத்தோம் அது இருந்தால் போதும் அப்படிங்கிறதோட இல்லாமல் அதை தாண்டி சினிமாவில் உள்ள ஈடுபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல படமாக மெய்ங்கிற படத்தை கொண்டு வந்திருக்கு. நிக்கி பற்றி சொல்வதற்கு கிட்டத்தட்ட நான் 3 மணி நேரம் என்னால் பேச முடியும். ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மனிதரும் கூட. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஆஸ் அன் ஆக்டர், ஒரு ஆக்டருடைய சக்ஸஸுக்கு பின்னாடி திறமை இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும். நான் ரொம்ப வியந்தது விக்கிட்ட இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பேஷன் டு த கேரியர் இருந்ததுங்க. அந்த 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 சினிமாவில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த பேஷன் வந்து நான் அவரை பார்த்து ரொம்ப வியந்தேன். இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, எல்லாரும் டேக் முடிஞ்ச உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுவானுங்க. நம்ம ஒரு வழியாக இது ஓகே ஆயிடுச்சு இந்த டேக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. விக்கி நெவர் சாட்டிஸ்ஃபை, நெவர். அவரை நோ நோ ஐ வாண்ட் டு ஹாவ் ஒன் மோர். அவருக்கு உள்ளுக்குள்ள தான் செய்தது சரியா இல்லைங்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இடத்த விட்டு போக மாட்டார். இந்த ஒரு விஷயம் சாமானியனை கூட மிகப்பெரிய கலைஞனாக உயர்த்தும். மெய் திரைப்படம் உலகம் பாராட்டக்கூடிய ஒப்பற்ற திரைப்படமாக, வெற்றி படமாக வரும் 23 வெளிவர இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த எனக்கு இந்த கதை வந்து இந்த ப்ரொடியூஸ் இந்த படம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொடியூசர் சான்ஸ் எப்படி கிடச்சிது டேரக்டர் சான்ஸ்னா, சுரேஷ் பாலாஜி சார் என்னோடய மேரேஜுக்கு வந்திருந்தார். நான் அவரோட படம் அவர் கம்பெனி படங்கள் வந்து அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணேன் பாபநாசன்ற படத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் பாலாஜி சார் மூலிமாவும், ஜார் சார் மூலிமாவும், சித்தாரா மூலிமாவும் எனக்கு கமல் சார் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. அடுத்து அவரோட ப்ரொடக்ஷன், கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் தூங்கானுன்ற படத்தில். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது எனக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகி நான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக சுரேஷ் பாலாஜி சார் ஆஃபீஸுக்கு போனேன், இன்விடேஷன் கொடுத்தேன். அப்போ சித்தாரா சிங்கப்பூரில் இருந்தாங்க. சித்தாராவும் சிங்கப்பூர்லேருந்து என்னோடய கல்யாணத்துக்கு, சுரேஷ் பாலாஜி சாரும் சித்தாராவும் என்னோடய கல்யாணத்துக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் விஷ் பண்ணிவிட்டு என்ன மேன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சுரேஷ் சார் கேட்டார். சார் தனியாக படம் பண்ணலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு மாதம் அப்புறம் ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு சொன்னார். நானும் ஆஃபீஸுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் லைன் இருந்தால் சொல்லுங்கன்னாரு. நான் ஒரு சின்ன பேஸ் மட்டும் சொன்னேன், ஆனால் அந்த கதை நான் ரெடி பண்ணல அப்படின்னு சொன்னேன். கதை இப்போ எவ்வளோ நேரம் ரெடி எவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணிக்கிட்டார், என்னோட சார் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கார் அவர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுவார், அவர் அந்த மாதிரி கேரக்டர், அவர் தான் ரைட்டர் முருகேசன், செந்தா முருகேசன் அவர் பேர். அவர்கிட்ட லைன் சொன்னோடனே அவர் உடனே, ஏன்னா நான் அப்போது வந்து நான் கல்யாண வேலையில் பிஸியாக இருந்தேன், கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் போகிறது வரதுலாம்,
ஸோ அவர் கதை ரெடி பண்ணிவிட்டு, அப்போ சுரேஷ் சார் சொன்னார் இந்த கதையை ரெடி பண்ணுங்கள், ரெடி பண்ணிட்டு ஒரு 1 வீக்கில் நான் ஒன்று உங்களை கூப்பிட்றேன் நீ அதுக்குள்ளே பாருங்க அப்படின்னாரு. ஸோ அந்த 1 வீக் அப்புறம் 1 வீக்கில் கூப்பிடாருன்னு போது 4வது நாளே கூப்பிட்டார், பாஸ்கர் எங்கே இருக்கீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னாரு. ஆஃபீஸுக்கு வந்தேன், அப்புறம் முருகேஷ் வந்து டென்ஷனில் வந்து என்னங்க நான் கேட்டேன் அவர்கிட்ட கதை எதாவது ரெடி ஆச்சா அப்படின்னு சொன்னேன், ரெடியாக இருக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சுரேஷ் சார்கிட்ட அந்த கதையை சொன்னேன், சொன்னதுக்கப்புறம் 1 வீக்கில் கால் பண்ணுறேன்னு போகிற திருப்பி 4 டேஸில் கரெக்டாக அவர் மூலியமாக தான் எனக்கு வந்து சுந்தரம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரீத்தி மேம் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வாய்ப்புக்கு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ப்ரீத்தி மேமுக்கும் ரொம்ப சந்தோஷம், ராம் சாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய சுரேஷ் பாலாஜி சாருக்கும் ஜார்ஜ் பாய் சாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுரேஷ் பாலாஜி சாருக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜித்து சார் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன், ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது, ஸோ ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிது. என்னோட பேசிக்காக என்னோட குருநாதர் வந்து சித்திக் சார், அவர் படங்களை நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா வேலையும் அசண்டட்னாலே எல்லா வேலையும் தான் செய்யணும், ஆனால் அதுக்கான மரியாதைகள் வந்து அவங்க ஸ்டேஜில் கூப்பிடும்போது தான் அதுக்கான நமக்கு விஷயம் தெரியும், அந்த படத்தோட வெற்றி தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சான்ஸ் வரும்போது தான் நான் ஜித்து சார் மூலிமா எனக்கு இங்கே கிடச்சி கமல் சார்லாம் கிடச்சிது. பெரிய பெரிய ஜாமான்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு வைடாங்கல் கிரியேஷன்ஸுக்கு மூலிமா எனக்கு நிறைய கிடச்சிது. ஸோ மெய் இந்த படம் வந்து ஒரு கதை முருகேஷன் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் டவுட் இருந்துச்சு, இவங்க படம் எடுப்பாங்களா, ஏன்னா புது பசங்கிறானுங்க ஓவராக பேசுகிறானுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து எல்லாருமே புது டீமாக வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம ஜெயிக்கணும் இது ஒரு ஆசை தான், ஏன்னா நம்ம வந்து நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து டேரக்டராக ஆகணும், நமக்கு ஒரு ஆசை இருக்கும்போது ஒவ்வொரு டீமுக்குமே ஒவ்வொரு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. அப்படி தான் இந்த டீம் எல்லாமே சேர்ந்துச்சு, ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும். ஆனால் எனக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து செந்தில் ராகவன், அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஆடேட்டராக. ஸோ இந்த படத்தில் கதை சொன்னோடனே அவர் ஃபஸ்ட் டைம் இது வேறு மூடில் போகலாம் பாஸ்கர், ஏன்னா ரெகுலரான கதையாக இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு ஒரு டோன் ஒன்று பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்காரு, எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அந்த கதையை பற்றி என்ன பேசுகிறேன்னா, மெய் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா மெய் என்ன வந்து இது உண்மை ட்ரூத் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அதே மாரி இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு ஹியூமன் பாடியை மெய்ன்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் சொல்ல வேண்டிய கதையை வந்து ஒரு டைட்டிலில் சொல்லான போது மெய்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ப்ரீத்தி மேமும் முருகேசன் தான் அந்த கதைக்கு கரெக்டாக இருக்கும்னு டைட்டில் சொன்னாங்க. ஏன்னா ஒரு 100 டைட்டில் மேலே நாங்கள் யோசிச்சு நிறைய டவுட் எல்லாருக்குமே பிடிக்காமல் போய் கடைசியாக ஒரு டைட்டில் முடிவு பண்ணோம். ஆனால் சொன்ன மெய் கொஞ்சம் நல்லாயிருக்கு, கதைக்கான டைட்டிலாக இருக்குது ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நல்லாயிருக்கும் சார் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ப்ரீத்தி மேமும் முருகேஷன் தான். அப்புறம் அந்த டிசைன் பண்ணும்போது நான் தண்டவராக இருக்கார் டிசைன் அப்படின் சொன்னேன், இது இந்த மாதிரி ஜேனர் ஸ்கிரிப்ட்டுங்க என்ன பண்ணலாங்கன்னு சொல்லும்போது, அப்புறம் ஈசிஜி பேப்பர்லேயே வந்து இந்த கதையை வந்து அந்த டிசைனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா கதையே அதுக்குள்ளேயே இருக்குது, ஏன்னா மெய்ன்றது ஒரு உண்மையும் இருக்குது மனுஷனோட உடம்போட பாடி அதுவும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஈசிஜி பேப்பரில் கட் பண்ணி நடுவில் ஒரு வேவ்ஸ்லாம் போட்டுப்போம், சின்ன சின்ன இன்ட்டு வேவ்ஸ் போட்டுப்போம். ஸோ அதுதான் கதை, இது வந்து ஒரு இது வந்து ரியல் இன்சிடென்ட் விஷயம் தான். நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டு நிறைய பேப்பரில் படித்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டுங்களுக்கு நடந்த விஷயம். ஸோ இது ஒரு உண்மை சம்பவம். அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு மருந்த பத்தினான விஷயம்னு சொன்னாங்க, மருந்த பத்தின விஷயம் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், இதில் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் இருக்கும், ஆனால் அதை மீறி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற ஒரு மாஃபியா தான் இது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோமா, டாக்டராக சொல்லிட்டு யாராக இருந்தாலும் நம்மளை ஒரு மனிதாபமான அடிப்படையில் யாருமே பார்க்குறதில்ல, ஒரு பொருளாக தான் நம்மளை பார்க்குறாங்க, ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்குறாங்க நம்மளை. ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் இந்த கதை உருவாச்சு. கண்டிப்பாக இது ஒரு மெடிக்கல் துறையில் நல்லதாக இருக்கும். என்ன விஷயம்னா இந்த படம் மூலமாக பப்ளிக்கு நல்ல கருத்துக்கள் வந்து ஃபுல்லாக சொன்னால் நம்மளை வந்து சிரிச்சிருவாங்க. என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம ஊரில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம், நடந்த சில உண்மைகளை சொல்லியிருக்கோம். எல்லா ஹாஸ்பிட்டலும் தப்பான ஹாஸ்பிட்டல் நான் சொல்ல வரல, சில ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடந்துட்டுருக்குது. ஸோ அந்த தவறை வந்து நாங்கள் எல்லோரும் மாறணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை, மாறினா நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருப்போம் நாங்கள் எண்டில், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் டீசரில் போடும்போதே வந்து இந்த தப்பை தடுக்கணுமா தவிர்க்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோவோட டைலாக் பேசியிருப்பார், தப்பை தடுக்கணுமா ஆனால் தடுக்க வேண்டாம் தவிர்த்தாலே போதும் நம்ம, அதுக்கான விஷயம் அந்த விஷயத்தை நாங்கள் அந்த கதையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால என்ன பேசணும் தெரியாமல் நான் என்னென்னோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். மேபி ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், கேமராமேன் சொன்ன மாதிரி நான் அவருக்கு டைமே கொடுத்தது கிடையாது. ஏன்னா இந்த படம் வந்து பட்ஜெட்டில் எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனால் பிடிச்சது வந்து நிறைய செலவு பண்ணணும்னு சொன்னாங்க. இல்லை நம்ம ஒரு நியூ பணம் போடுறதுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு, அவங்க நிறைய இருக்கிறாங்க, ஆனால் வேண்டாம் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு ப்ரொடியூசருக்குள்ளே காம்பாக்டாக ஒரு படம் பண்ணோம்னா நம்ம ஒரு தயாரிப்பாளரான இயக்குனராக வரணும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கும். ஏன்னா நாங்கள் 45 நாள் ஷெட்யூல் போட்டோம் அந்த படத்துக்கு, ஆனால் நாங்கள் 39 நாள் அந்த படத்தை முடிச்சிருக்கோம்.
இதில் எங்களுக்கு நிறைய சேலஞ்ச் என்ன விஷயம் என்ன வந்ததுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் மூணு ஹாஸ்பிட்டலாக காமிச்சிருப்போம். அதுக்கு ஆர்ட் ஆர்டரையும் கேமராமேனும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போட்டோம், ஆனால் அது செட்டாக தெரியாது. கீழே போலீஸ் ஸ்டேஷன், மேலே வந்து கமிஷனர் ஆஃபீஸு, பக்கத்துலேயே வந்து என்கொயரி ரூம் ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி எதனால் நான் சாங்காக சொல்கிறேன்னா, நான் கற்றுக்கிட்டு தொழில் கற்றுக்கிட்டு வந்த இடம் அந்த மாதிரி. எனக்கு வந்து இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுத்தது வந்து ஜீத்து ஜோசப் தான். அவர் என்ன, இந்த ஷாட்டு போதுங்க, இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் தான் நான் வந்து தைரியமாக எல்லாமே எல்லா டெக்னீஷியன் நியூ டெக்னீஷன் தான் வச்சேன். ஏன்னா நான் என்ன நம்பினேன், என் நம்பிக்கைக்கு இவங்க எல்லாருமே உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த மெய்ப்படம் வந்து தரமானதாக வந்திருக்கு. எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. Thanking all of you for being here tonight. This is honestly an amazing, it's honestly a great honor to be here. It's almost like a dream come true, actually, having this amazing opportunity to actually pursue my passion. And doing this film, I don't think I've actually had a more enjoyable experience throughout my life. Yeah, I would definitely consider it to be the best experience in my life. And because of that, I'd like to thank the amazing and super talented cast and crew for making this great experience possible, especially the following: Director Bhaskar, who was always very committed and was completely passionate in pretty much everything he was doing, and of course Aishwarya, very talented actress and a great friend who always gave me a lot of great advice on set, so I'd like to thank you for that. And then of course Sitara, who has probably the best work ethic I've ever seen in a person. And most of all, my parents, for always being there to support me from the beginning. Thank you all. இந்த படம் எனக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கூத்துப்பட்டியில் தேவி அவங்க இருந்தாங்க. ஸோ ஷீஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கதை கேளுங்க, நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. நான் வந்து தேவிக்கிட்ட சொன்னேன், தேவி சான்ஸே இல்லை இப்போதைக்கு ஒரு ஒரு நியூ டீமோட ஒர்க் பண்ணுற ஒரு டேட்டும் சரி டைமும் சரி. ஏன்னா எனக்கு டைம் லைக் எல்லா படத்துக்கான இதுக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ திடீர்னு ஒரு நியூ டீமில் வந்து நான் கமிட் ஆகி ஒரு 25 days 30 days கொடுக்கணுன்னா ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தேவிக்கிட்ட. சரி ஓகே, வச்சுட்டாங்க ஃபோனை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி நீங்கள் கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ரொம்ப இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ மெட் சித்தாராவோட முருகேசன் அண்ட் பாஸ்கர். அவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணும்போது 1008 கேள்விகள் வந்தது. அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி நானும் கன்ஃபியூஸ் ஆகி, நான் வந்து ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அவ்வளோ கேள்வி கேட்பேன். ஸோ கேட்டு அதுக்கப்புறம் ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2 days சொல்கிறேன் அப்படின்னு. பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கேயோ நிறைய விஷயம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே இது சாதாரணமாக நடக்கிற ஒரு சிம்பிளான விஷயம். இது எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கலாம். ஒரு சின்ன இப்போ ப்ரீத்தி ஆண்டிகிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஃபீவர் இருந்தால் போனேன், ஒரே ஒரு நாள் தான் அட்மிட் ஆனேன், 100,000 ரூபாய் பில்லு போட்டாங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? டக்குனு இருந்ததா? அது மாதிரி தான் எனக்கு இருந்தது. இல்லை இப்போ 100,000 ரூபாய் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் எதுக்கு கொடுக்கணும் ஒரு ஃபீவர், சாதாரண ஃபீவருக்கு? சரி ஓகே, அதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு ECG ஸ்கேன் எடுக்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைங்க, எனக்கு ஃபீவர், எதுக்கு ECG? சரி அப்புறம் என்னென்னமோ MRI ஸ்கேனு அது இதுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து சண்டே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக முடியாது, மண்டே தான் டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படின்னு ஒரு செக் வேறு வைக்கிறாங்க. நான் சொன்னேன் சான்ஸ் இல்லைங்க, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, நான் ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஐ ஆக்சுவலி ஹேட் டு கம் அவுட் ஆஃப் தட் ஹாஸ்பிட்டல். அண்ட் கடைசியாக எனக்கு கொடுத்த ஒரு மாத்திரை என்னென்னா Dolo 650, இவ்வளோதான். ஸோ இது சாதாரண ஃபீவருக்கு நடந்த ஒரு கேடுனா அப்போ இங்கே நிறைய விஷயம் நடக்குது. அதுக்குன்னு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் அப்படி நான் குத்தமும் சொல்ல முடியாது. தேர் ஆர் சோ மெனி அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து அவ்வளோ குழந்த மாதிரி பார்த்து கவனிச்சு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுற நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வரணும்னு நிஜமாக நான் நிறைய வாட்டி வேண்டியிருக்கேன், அந்த மாதிரி நல்ல டாக்டர்ஸ் நல்ல நர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த படம் வந்து
அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெடிக்கல் க்ரைம் பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட். அண்ட் பாஸ்கர் வந்து அதுக்கு ஃபுல் ஆன் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப சாதாரணமாக ஒரு ஒரு சின்ன படமாக இன்னைக்கு இருந்தாலுமே நீங்கள் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது, ஏன்னா எனக்குமே அந்த ஒரு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, பாஸ்கர் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா ஒரு நியூ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, ஒரு சின்ன டைரக்டர், நான் ஒர்க் பண்ணது எல்லாமே முக்காவாசி காக்கா மூட்டையிலேருந்து, மணிகண்டன் வாஸ் அ நியூ டைரக்டர், அருண் மணியாரம் பத்மி பண்ணும்போது அருண் வாஸ் அ நியூ டைரக்டர், எல்லாருமே புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்கர் நிஜமாலே ட்ரெய்லர் பார்த்து நானே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படமும் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஏன்னா சீன்ஸாகவே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ 23rd அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நிக்கி பற்றி பேசுகிறேன். நான் வந்து எனக்கு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் எனக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஹிந்தி படம் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரெண்டு மலையாளம் படம் பண்ணியிருக்கேன். சத்தியமாக எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது லாங்குவேஜ் தெரியாமல் இங்கே ஹீரோயின்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு வந்து ஒரு ஒரு லைனும் பேசும்போது ஒரு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நிக்கிக்கு ஒரு துளி தமிழ் தெரியாது. இப்போ நீங்கள் பேசும்போது தெரிஞ்சிருக்கும், திடீர்னு ஒரு 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 இங்கிலீஷ் ஆக்டர் வந்து பேசிட்டு போன மாதிரி இருக்கும். பட் ஹி ஆக்சுவலி மேட் லாட் ஆஃப் எஃபர்ட், நிறைய ட்ரை பண்ணி தமிழில் பேசி அந்த ஒரு ஒரு சீன் தான் ரொம்ப முக்கியமான சீன் படத்தில். என் கிட்ட உட்காந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிற சீன்லாம் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி மெனக்கெட்டு எல்லா லைனும் பர்ஃபெக்டாக சொல்லி முடித்தோடனே நானே ரியலி சூப்பர் நிக்கி சூப்பராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நானே ஒரு வாட்டி கை தட்டினேன். ஸோ நிஜமாலே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைட்னா ரொம்ப பிடிக்கும் நிக்கிக்கு, பயங்கரமாக ஃபைட்லாம் ப்ராக்டிஸ்லாம் சின்சியராக பண்ணியிருக்காரு. ஸோ ஐ விஷ் நிக்கி ஆல் தி பெஸ்ட். அண்ட் ப்ரீத்தி ஆண்டி வந்து பயங்கர சப்போர்ட்டு, நிக்கிக்கு மட்டும் இல்லை எங்கள் ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருந்தாங்க. அண்ட் சித்தாரா வாஸ் ஐ மீன் எல்லாருமே சொல்லிட்டாங்க விமன் என்ன அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக ஒரு ஒரு விமன் வந்து என் லைஃப்லையும் நான் வந்து பார்த்து இன்ஸ்பயரான ஒரு விமன் வந்து சித்தாரா. அவங்க வந்து ஒரு ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணோம். எப்போவுமே நம்ம ஷூட்டிங் வந்து ஒரு 6:30 வரைக்கும் பண்ணுவோம் ஜென்ரலாக, அதுதான் ஒரு டீசன்ட் கர்ஃப்யூ. 6:35-40 ஆச்சுன்னா அவங்க சவுண்டு மட்டும் கேட்கணும், ஷில் பி லைக் அவங்க அவங்க ரொம்ப வெள்ளையாக இருக்காங்களா அப்படியே ரெட் ஆகிடுவாங்க, தக்காளி பழம் மாதிரி ஆகிடும் மூச்சு. தென் ஷில் கிவ் ஒன் ஃபுல் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் விமன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பற்றி பேச முடியல. மோகன் வந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு, சாங் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக காமிச்சிருந்தீங்க. நிறைய படத்தில் மேக்கப் இல்லாமல் நடித்தேன், இந்த படத்தில் தான் கொஞ்சோண்டு மேக்கப் போட்டு நடிக்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் என்டையர் டீம், காஸ்ட்யூம் ஸ்டைலிஸ்ட் இஸ் யோர் அண்ட் எவ்ரிபடி சார்லி சார் பற்றி சொல்லணும். என்னோடய ஃபர்ஸ்ட் படம் அவர்களும் இவர்களும்னு நான் நடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் படம், அதில் வந்து சார்லி சார் தான் என் கூட நடித்தார். ஸோ அப்போலேருந்து ஐ திங்க் மை ஜேர்னி இஸ் ஸ்டில் கண்டினியூங் வித் சார்லி சார். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லாயிருக்கும், நல்ல ரிவ்யூஸ் எழுதுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you all for being here. It's been an amazing journey. I remember sitting down with Bhaskar and Vignesh, with Preeti, to hear the story for the first time. And it was just an idea at that time. And it's been a year and a half and been an outstanding journey with this amazing cast and crew. I've got to say, like, you know, I came a few times to watch the shoot. I've never seen such amazing energy in a place as what this group was, you know, what happened with this group during the shoot. And the I want to thank everybody, including the post-production, the editing, the amazing music that my nephew Prithvi created for this movie, my in-laws for, you know, for my father-in-law for allowing us to use his office. And finally, thank you all for being here. I really appreciate you taking the time to stay here, watch this, and I hope you'll all come and watch the movie, and I hope that you will support us. Thank you very much.